Hi friends, vanga iniki poorana kolukatai pannuvom adukku 2 kinnam idhe alavu da na pacharisi maavu edukka poren adanalu 2 kinnam vellam podren ரெண்டு கிண்ணம் போட்டாச்சு இப்போ அதுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி இது நல்லா கரையட்டும் நல்லா கரையட்டும் நல்லா கரஞ்சிருச்சு இப்போ அதல தூசியா இருக்கும் இழுத்து வச்சுக்கலாம் நல்லா நிறுத்தாச்சு இந்த இவ்வளவு தூசி இருக்குது அதனால தனியா எடுத்து வச்சிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் திருகி வச்சிருக்கேன் அதையும் உள்ள போட்டு கலரி விடலாம் இப்போ ஒரு கிளாஸ் கள்ளப்பருப்பு அது 2 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கேன் விசில் எடுத்து நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் உள்ள போட்டு கலரி விடலாம் அடுப்பு நல்லா ஹைல வச்சு இப்படி கலரி விட்டுட்டே இருக்கேன் இப்போ நல்லா வத்திருச்சு ஒரு 5 நிமிஷமா கிளறி விட்டுட்டே இருந்தேன் இந்த அளவு நல்லா வத்திருச்சு நேரம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விடலாம் நல்லா வத்தட்டும் நல்லா வத்திருச்சு போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறட்டும் இப்போ இந்த மாவு இப்போ செய்கிறதுக்கு எந்த கிண்ணத்தில் வெள்ளை எடுத்தோமோ அதே கிண்ண அளவு 2 கிண்ணம் மாவு எடு பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு 2 கிண்ணம் போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தூள் உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க ஒரு கொஞ்சமாக அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக கொடுக்கும் அதுக்காண்டி கொஞ்சம் உப்பு இப்போ நல்லா பிசறி விட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருவோம் இப்போ இந்தளவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு கடைசி கையில் நெய் தடவிக்கிட்டு இப்படி ஊட்டி வச்சுக்கிடுவோம் இப்போ இதில் ஒரு சின்ன உருண்டையை எடுத்துக்கிறோம்
இப்போ ஒரு இலையை எடுத்து வச்சுக்கோங்க. இலை எடுத்து நல்லா அதில் நெய்யை லைட்டாக தடவி விட்டு இப்போ அந்த பூரணத்தை எடுத்து லைட்டாக அப்படி மூடி வச்சிடலாம். இப்போ இது மாதிரி வந்துடும், தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு டைமும் லைட்டாக மேலே நெய்யை தடவிட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு வந்துடும். இப்போது இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. ஒன்று ஒன்றா வச்சதை எடுத்து வச்சுருவோம். இப்போ மூடி வச்சிடலாம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சு, அழகாக வெந்துருச்சு. எடுத்தெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.